Hey guys! Hey, the number web series factory. Episode 27 la Priya sonna poi kete padari poi Victor paaka odi pora Gabby. அங்கே விக்டரை பார்த்ததும் உனக்கு என்னாச்சு, ஏன் மயக்கம் போட்ட, உனக்கு உடம்பு நல்லா தானே இருக்குது அப்படின்னு பதறி போய் கேட்குறா. என்னாச்சு, ஏன் இப்படி பயப்படுற, எனக்கு ஒன்றும் ஆகலையே, நான் மயக்கம்லாம் போடலையே, யார் உனக்கு சொன்னா அப்படின்னு விக்டர் கேட்குறான். இவன் சொல்கிறத கேட்டுட்டு அப்போ தான் அவளுக்கு புரியுது பிரியா நம்மளை வீணும்னே மாட்டி விட்டுருக்கான்ட்டு. உடனே கேபி அழுதுகிட்டே போகிறா. அவள் கையை பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணுறான் விக்டர். என்னை மன்னிச்சிடு, உன்கிட்ட மறைக்கணும்னுலாம் நான் இப்படி பண்ணலை, தயவு செஞ்சு என் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ, உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்கான சிச்சுவேஷன் அமையவே இல்லை, நான் சத்தியமா மியாவை லவ் பண்ணல, என்னை நம்பு, இந்த விஷயத்த நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு விக்டர் சொல்றான். இன்னும் என்ன இவ்வளோ நாள் தான் ஏமாத்த போற, நான் உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும், அப்பயாவது சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு அழுதுட்டு விக்டரை தள்ளி விட்டுட்டு போறா. இப்போ திரும்ப விக்டர் அவளை இழுத்து கிஸ் பண்ணிடுறான். பாவம் அவ அழுதுட்டே விக்டரை தள்ளி விட்டுட்டு இனிமே என் மூஞ்சியிலே முழிக்காதன்னு அழுதுட்டே போறா. விக்டரும் ரொம்பவே பாவம் கஷ்டப்பட்டுட்டே இருக்கான், என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டே ரொம்ப ஃபீல் பண்றான். அடுத்த சீன்ல நம்ம சார் கேபியை பத்தி நினைச்சிட்டே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. மாடியில ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கும், அங்க உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டே அவளை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஆபீசஸ் எல்லாமே கேபி நியூ கமெண்டேட்டர், அதனால வேர்ல்ட் கப் மேட்சுக்கெல்லாம் டைரக்டா அவளை அலோ பண்ண முடியாது, நிறைய பிராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அவளை அலோ பண்ண முடியும்னு பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இவ இந்த பேஷனுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணா, அது எல்லாத்தையுமே நினைச்சுக்கிட்டே இருக்கான். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கேபி மேலே இவனுக்கு காதல் வர மாதிரி தெரியுது, அவளை நினச்சி சிரிக்கிறான். இப்படியே யோசிச்சுட்டு இருக்கப்போ இந்த டைம் கேபி அழுதுகிட்டே ஓடி வரா. அதே மாடியில் ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கு அந்த இடத்துக்கு, அங்கே யாருமே இல்லாதனால அவள் மனசை விட்டு கத்தி அழுதுறா. விக்டர் மியாவை தான் லவ் பண்ணுறாங்க, நீ எதுக்கு கேபி இடையில போற, அவங்க ரெண்டு பேரையும் ஃப்ரீயாக விட்டுரு, இனிமே நீ விக்டரை நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கத்தி அழுவா. இதை பின்னாடி இருந்து ப்ரொஃபஸர் சார் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு கேபிக்கு கொஞ்சம் ஷை ஆகிடுது, எதுவுமே பேசாம அமைதியாக நிற்கிறா. அப்புறம் ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. கேபி மனசு விட்டு அவளோட கஷ்டம் எல்லாத்தையுமே சாருக்கிட்ட சொல்றா. சாரும் கொஞ்சம் ஆறுதலாக பேசுறாங்க. அடுத்த சீன்ல மேட்சுக்கு எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப வேணும்னே வேற டீம் ஆளுங்க விக்டரை வம்பிழுக்கிறாங்க. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வர வேணாம்னு சொல்லிட்டு பொறுமையா பொறுத்து பொறுத்து போவான். ஆனா அவனுங்க ரொம்பவே கேபியை பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க, அதனால கோவப்பட்டு அவனை அடிக்க போவான். இத பார்த்த விஜய் வேகமா இடையில வந்துருவான். தெரியாம விக்டர் விஜயை அடிச்சிருவான். இத பார்த்த லெஜெண்ட்ஸ் டீம்ல இருக்க எல்லாருமே வேகமா ஓடி வந்து விக்டரையும் மத்த ஆளுங்களையும் பிரிச்சிடுறாங்க. அப்புறம் விக்டர் விஜய் கிட்ட சாரி கேக்குறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாரி கேட்டுட்டு ஆறுதலா போயிடுறாங்க. அடுத்த சீன்ல கேபி கமெண்ட்ரி பண்றதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கா. இப்போ ஒரு பொண்ணு, நான் ஐகன்கர் கமெண்ட்ரியில இருந்து வந்திருக்கேன், ஒரு விசாரணைக்கு வந்திருக்கோம், இப்போ நீங்க கமெண்ட்ரி பண்ண முடியாது, பிளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேபிய கூட்டிட்டு போறாங்க. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. ப்ரொஃபஸர் சார் கேட்டுட்டே இருக்காரு, என்ன பிரச்சனை சொல்லுங்க மேடம், இந்த நேரத்துல நீங்க வந்திருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு அவங்க கமெண்ட்ரி பண்ண முடியாது சார், பிளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்க, நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு கேபிய தரத்தரன்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. திரும்ப பிடிச்சி இழுத்து சார் என்னன்னு தயவு செஞ்சு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டக்கு அப்புறம் கேமை பத்தின ஒரு ஸ்ட்ராட்டஜிக்க ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிருக்காங்க. நாங்க யாருன்னு செக் பண்ணோம், அப்ப சிசிடிவி கேமரால இவங்க தான் மீட்டிங் ஹாலுக்கு போறது ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டுட்டு ப்ரொஃபஸருக்கே ஷாக் ஆயிடுது. அப்பதான் இவளுக்கே புரியுது இது எல்லாமே பிரியாவோட பிளான் அப்படின்னு கேபிக்கு புரிய வருது. இப்படி இவங்க பேசிட்டு கேபியை கூட்டிட்டு போற அடுத்த செகண்டே ப்ரொஃபஸர் சாருக்கு மேலிடத்துல இருந்து கால் வருது. இப்போ பிரியா வந்து நிக்கிறா. இன்னைக்கு ஷோல பிரியா தான் கமெண்ட்ரி பண்ண போறா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ப்ரொஃபஸர் சாருக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. அப்பனா இது எல்லாத்துக்குமே காரணம் இவ தானா அப்படின்னு பிரியா மேல கோவப்படுறாரு. பாவம் கேபி ரொம்பவே பிரச்சனையில மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்கா. இப்படியே அவங்க கூட போயிட்டு இருக்கப்போ விக்டர் கேபியை பாக்குறான். அவனுக்கு எல்லா விஷயமுமே புரிஞ்சிருது. வேகமா அந்த கமிட்டி கிட்ட வந்து பேசுறான். தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க, இதுக்கும் கேபிக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, அன்னைக்கு என்கிட்ட தான் வந்து பேசினான், பிளீஸ் தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க அப்படின்னு விக்டர் கேட்குறான். அவங்க ஏன் உங்களை வந்து பேசணும், நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக ரூமில் எதுக்கு மீட் பண்ணணும், எதா இருந்தாலும் விசாரணை எப்போ வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கேபியை கூட்டிட்டு போயிடுறாங்க. விக்டருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, சோகமாகவே இருக்கான். இப்போ கேபி வந்து சொல்கிறா, இதை நான் பார்த்துக்கிறேன், நீ கேமில் கான்சன்ட்ரேட் பண்ண, தயவு செஞ்சு இதில் நீ தலையிட வேணாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போறா. இங்கே கேபியை விசாரிக்கிறாங்க. இதே டைம் இங்கே இது சரிப்பட்டு வராது, இதுக்கு ஒரு முடிவு வந்தே ஆகணும்,
போகிறேன்னு சொல்லிட்டு நேராக ப்ரெஸ் மீட்டிங்க்கு போய் ஒரு மீட்டிங் கொடுக்குறான் விக்டர். இது எல்லாத்தையுமே இங்கே கேபி டிவியில் கவனிச்சுட்டே இருக்கா. அடுத்த சீனில் இந்த ப்ரொஃபஸர் விஎன்ஜி தோற்று போனனால விக்டர் அப்செட்டாக இருப்பான், கொஞ்சம் போய் பேசலான்னு சொல்லிட்டு அவனை பார்க்கறதுக்காக போகிறாங்க. மீடியா ஆளுங்கள்லாம் மாற்றி மாற்றி விக்டர்கிட்ட க்வெஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் தான் சொன்னீங்க மியா என் ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்ட்டு, இப்போ என்ன மாற்றி மாற்றி பேசுகிறீங்க, உங்களுக்கும் கேபிக்கும் இடையில என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு க்வெஸ்சன் கேட்டுட்டு இருக்காங்க. கோவப்பட்ட விக்டர், மியா என்னோட ஃபர்ஸ்ட் லவ் தான் ஒத்துக்கிறேன், ஆனால் மியா என்னோட ஃப்ரெண்ட், நானும் அவங்களும் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது கேட்டுட்டு வேக வேகமாக மியாவும் அதே இடத்துக்கு வந்துடுறா. இது எல்லாத்தையுமே கேபியும் டிவியில் கேட்டுக்கிட்டே இருப்பா. இவன் சொல்றதெல்லாம் பார்த்துட்டு செம்மை அழுவா. இந்த நேரம் மியா கரெக்டாக வந்துட்டு என்ன சொல்ற, எல்லார் முன்னாடி இப்போ உண்மையை சொல்லு, நீ என்ன விரும்புறதானே அப்படின்னு கேட்பா. இப்போ விக்டர் மெதுவா சாரி இல்ல அப்படின்னு சொல்லிடுவான். இத டிவியில பாத்துட்டு கேபிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்படியே அழுதுட்டே ஃபீல் பண்ணிட்டே இருப்பா. இங்க விக்டர் சொல்றான், என் மனசுல இப்போ கேபி மட்டும்தான் இருக்கா, நானும் கேபியும் தான் லவ் பண்றோம், மியா கிடையாது, மியா என்னோட ஃப்ரெண்ட் அவ்வளவுதான் அப்படின்னு மீடியா எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவான். இதை டிவியில் பார்த்துட்டு கேபி தேம்பி தேம்பி அழுவா, நான் உடனே விக்டரை பார்க்கணும் அப்படின்னு வெளியில் ஓடி வரா. வெளியில் மியாவோட ஃபேன்ஸ் மற்ற மீடியாக்காரங்க எல்லாருமே இருக்காங்க. கேபி மேலே கோவத்தில் ஜூஸை ஊற்றிடுறாங்க. என் தலைவியை அப்படி நீ கஷ்டப்படுத்துகிற, உன்னால தான் என் தலைவியோட லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கண்டமேனிக்கு கேபியை திட்டிக்கிட்டே இருக்காங்க. நீங்களாம் ஒரு பொண்ணா இப்படி கேவலமாக லவ்வர்ஸை பிரிச்சுட்டிங்களே அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் கேபியை பார்த்து பேசுகிறாங்க. கேபி எவ்வளோ தான் பொறுமையாக இருப்பா, கொஞ்ச நேரத்துக்கு மேல அவளால பொறுமையா இருக்கவே முடியல. என்ன பேசுறீங்க நீங்க ரெண்டு பேரும் அவ்வளோ லவ் பண்றப்ப ஏன் விக்டர் அவங்க விட்டுட்டு போனாங்க, ஏன் போனீங்கன்னு சொல்லிட்டு நீங்க அவங்க கிட்டே கேட்க வேண்டியதானே, அதை போய் அவங்க கிட்ட கேளுங்க, அதை விட்டுட்டு ஏன் கிட்ட வந்து கத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு செம்மையா கோவமா பேசுறா. இப்போ கரெக்டா கேபியோட ஃப்ரெண்ட் விச்சு வந்துடுறா, எல்லாரையும் செம்மையா திட்டுறா. உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா, கண்டென்ட்டுக்காக என்னென்னமோ யாரை வேணாலும் கஷ்டப்படுத்துவீங்களான்னு சொல்லிட்டு விச்சவோ மீடியாக்காரங்க எல்லாரையுமே திட்டிட்டு கேபியை கூட்டிட்டு போயிடுவா. இது எல்லாத்தையுமே ப்ரொஃபஸர் சார் பார்த்துட்டே ஃபீல் பண்ணிட்டே இருக்காரு. இங்க எல்லாருமே விக்டரை தேடிக்கிட்டே இருக்காங்க. கேபி வேகமா ஓடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கிறா, ஆனா அவங்க யாருக்குமே இவ எங்க இருக்கான்னு தெரியல. கொஞ்ச நேரம் யோசிக்கிறா, அப்புறம் அவங்க எப்போதுமே ரோஸ் மில்க் சாப்பிடுவாங்கல்ல அந்த ஷாப்புக்கு போறா. கரெக்டா விக்டர் அங்கதான் சோகமா உட்காந்துருக்கான். கேபியோட ஃபோன் நம்பரை எடுத்து பார்த்துட்டு கால் பண்ணலாமா வேணாமான்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். இதை கேபி பின்னாடி இருந்து பார்த்துட்டு ரொம்பவே அழுகுறா. அப்படியே கேபி விக்டரை கிஸ் பண்ணுறா. அப்படியே ரெண்டு பேரும் அவங்க காதலை ஷேர் பண்ணிக்கிறாங்க. பா, இந்த நாளுக்காக தான் இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தோம். இந்த சீன் இங்கே அப்படியே முடியுது. அடுத்து நம்ம விஎன்ஜி கேப்டன் செடுமூஞ்சி விக்டர் கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிடுறான். ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட பழைய நிலைமைக்கு வராங்க. விக்டர் விஎன்ஜி டீமை விட்டுட்டு வெளியில வந்துடுறான். வெளியில வந்தக்கப்புறம் விஎன்ஜி டீமோட கோச் கிட்ட தனியா பேசுறான். நீங்க இந்த டீம்ல வேண்டா வெறுப்பா தான் இருக்கீங்க, உங்களுக்கு இங்க பிடிக்கலன்னு தெரியும், உங்க மனசுக்கு எது சரின்னு போடுதோ உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு நீங்க போங்க, இனிமேலும் நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஎன்ஜி கோச் கிட்ட பேசிட்டு இருக்கான். அதனால கோச்சுமே சரி நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு விஎன்ஜியை விட்டு வெளியில போறாங்க. அதை டைரக்டர் கிட்ட சொல்றதுக்காக வராங்க. ஏன்னா டைரக்டர் நம்ம கோச்சை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, அது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு கூண்டுக்குள்ள அடப்பட்ட கிளி மாதிரியே விஎன்ஜி டீம்ல இவ்வளோ நாளா சொல்ல முடியாம தவிச்சுட்டே இருந்திருப்பாங்க. விக்டர் கொடுத்த அட்வைஸ்னால ஒரு தைரியம் வந்து டைரக்டா டைரக்டர் கிட்ட வந்து பேசுறாங்க. நமக்கு செட் ஆகாது, நான் போறேன் அப்படின்னு அழுதுட்டே சொல்றாங்க. பாவம் டைரக்டர் சாரும் ரொம்பவே அழுகுறாரு. இந்த சீன் பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இதோட எபிசோட் 27 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 28 பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.